ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆன்டை உமனோட சம்மரி பார்க்கலாம். ஆன்டை உமன் வந்து ஒரு ஸ்பீச். இது வந்து ப்ரோஸ் மாடலில் எழுதியிருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஜனர் ட்ரூத் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சோஜனர் ட்ரூத்தோட இன்ட்ரோ பார்க்கலாம். இவங்களோட ஃபுல் நேம் வந்து சோஜனர் ட்ரூத். இவங்க வந்து 1797 யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க்கில் சவட்டிகில்ல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு அபாலிஷ்னிஸ்ட். அபாலிஷ்னிஸ்ட் அப்படின்னா ஒழிப்புவாதி, அதாவது மனித உரிமைக்காக போராட்டம் பண்ணி அந்த உரிமைகளை பெற்றுத்தரவங்க தான் அபாலிஷ்னிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தர், ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து ஜேம்ஸ் பான்ஃப்ரி, அவங்களுடைய அம்மா பேர் வந்து எலிசபெத் பான்ஃப்ரி. ட்ரூத் வந்து செவர்டிக்கல்லிருந்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து, அவங்க பொண்ணோட 1826 அங்கிருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க பையனை அங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக 1828 போராடுறாங்க. இவங்க மட்டும்தான் அந்த ஒயிட் மேனுக்கு அகைன்ஸ்டாக வின் பண்ண ஃபஸ்ட்டு பிளாக் உமன் சொல்கிறாங்க. இவங்க வந்து நவம்பர் 26, 1883 இவங்களுடைய 86 யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிகிஹம் பேட்டில் க்ரீக்கில் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க எழுதின ஒர்க்ஸ் பார்க்கலாம். நரேட்டிவ் ஆஃப் சோஜனர் ட்ரூத், ஏ நார்த்தன் ஸ்லேவ் இன் 1850. அடுத்தது வந்து இவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கலாம். நார்த்தம்டன் கேம்ப் மீட்டிங் இன் 1844, அபாலிஷ்னிஸ்ட் கன்வென்ஷன் இன் 1840, மாப் கன்வென்ஷன் இன் செப்டம்பர் 7, 1853, அமெரிக்கன் ஈக்குவல் ரைட்ஸ் அசோசியேஷன் இன் மே 9-10 இன் 1867, 8th anniversary ஆஃப் நீக்ரோ ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோஸை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த ஸ்பீச் வந்து இவங்க ஸ்பீச் கொடுத்த அப்புறம் இந்த ஸ்பீச்சை 2 contemporary நியூஸ் பேப்பர்ஸில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் June 21, 1851 ஆன்டி ஸ்லேவரி பஹல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஸ்பீச்சை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1863 இந்த ஸ்பீச் வந்து ரொம்பவே வந்து பப்ளிசிட்டி ஆகுது, ரொம்பவே ரீச் ஆகுது. எல்லாருமே இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீச்சோட சம்மரி பார்க்கலாம். இந்த ஸ்பீச் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஜனர் ட்ரூத் தான் இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1851, எந்த பிளேஸ்லனா ஓஹியோ ஆக்ரானில் உமன்ஸ் ரைட்ஸ் கன்வென்ஷனில் இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீச்சோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான ஒரு சக உரிமையை வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டே. அந்த ஸ்பீச் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே சில்ட்ரன் அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணதுன்னா, அந்த ஸ்பீச்சை லிசன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லிசனர்ஸை தான் இங்கே வந்து சில்ட்ரன் சொல்கிறாங்க. இங்கே வந்து இவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்குவலிட்டியை பெறணும் அப்படிங்கிறாங்க. ஈக்குவல் ரைட்ஸ், அதாவது பெண்ணும் ஆணும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஈக்குவல் ரைட்ஸை பெறணும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் உமன் பிளாக் உமன் ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டியை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுனா கண்டிப்பாக அந்த ஈக்குவாலிட்டியை வாங்கிக்கலாம், அதே மாதிரி இந்த அடிமைத்தனத்துலேருந்தும் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் உமன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண உரிமைகள் கூட இந்த பிளாக் உமன்ஸுக்கு கிடைக்கிறதில்ல. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜஸ் எல்லாம் வெயிட்டாக இருந்தால் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லைன்னா இந்த வண்டியில் ஏறும்போதோ இறங்கும்போதோ கையை பிடிச்சி இறக்கி விடுறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட எனக்கு யாருமே பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு குட் பிளேஸை வந்து எனக்கு யாருமே கொடுக்கல. ஏன் ஆன்டைய உமன், அதாவது இந்த ஆன்டைய உமன் வந்து இந்த எஸ்ஏ ஃபுல்லாக, அதாவது இந்த ஸ்பீச் ஃபுல்லாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னன்னு கேட்பாங்கன்னா, இந்த ஹெல்ப்பெல்லாம் ஒயிட் உமனுக்கு கிடைக்குது, ஆனால் பிளாக்காக இருக்கிறனாலேயே நான் உமன் என்னை யாரும் பார்க்குறது இல்லையா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறதான், நான் வந்து ஒரு உமன் இல்லையா அப்படிங்கிறத க்வெஷ்சனாக கேட்டிருப்பாங்க இங்கே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஆன்டைய உமன், ஏன் நான் வந்து ஒரு பொண்ணாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு உமன் தான், ஆனால் யாருமே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஹெல்ப் பண்ணது இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பாருங்கள், என்னோடய ஆர்ம்ஸை பாருங்கள், மென் எந்த அளவுக்கு வேலை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நானும் வேலை பண்ணுறேன், அந்த அளவுக்கு ஹெவியான ஒர்க் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். அதாவது விவசாயம் பண்ணுறது, நிலத்தை உழுது, அங்கே வந்து செடி நட்டு அதை அறுவடை பண்ணி கொண்டு போய் விற்கிறது வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எந்த ஆணும் எனக்கு வழிகாட்டுதலாக இருந்ததில்லை, எந்த ஆணும் எனக்கு உதவியாக இருந்ததில்லை. ஏன் நான் வந்து ஒரு உமன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம்
மென்னுக்கு ஈக்குவலாக நான் வேலை பார்க்குறேன், ஈக்குவலாக சாப்பிட்றேன், ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸை மட்டும் எனக்கு ஏன் கொடுக்கறதில்ல, ஏன் நான் வந்து ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 13 குழந்தைங்களில் ஒரு குழந்தைய நான் வந்து பிறந்தேன், எல்லாத்தையுமே வந்து அடிமைத்தனத்தில் வந்து விற்றுட்டாங்க, நான் வந்து ரொம்ப அழுதேன், என்னோட அழுக அந்த கடவுளுக்கு கூட கேட்கல, ஏன் நான் வந்து ஒரு பெண் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, இங்கே கப்பு, அந்த கப்பில் கொடுக்குற டீ கப் காஃபி கப்பில் கூட ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, ஆண்களுக்கு வந்து அதிகமாகவும் பெண்களுக்கு வந்து கம்மியாகவும், ஏன் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் கூட எதுக்கு இந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மென் சொல்கிறாங்களாமா என்னென்னு, உன்னால் வந்து ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு ஈக்குவல் ரைட்ஸை உன்னால் பெற முடியாது அப்படிங்கிறாங்களாமா. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உமன் இல்லை, ஆனால் அந்த கிரைஸ்ட் வந்து எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கிரைஸ்ட்டை உருவாக்குனதே ஒரு உமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே வந்து ஒரு உமன் கிட்டே இருந்து தான் வந்திருக்காங்க, ஆனால் இந்த ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண்ணுக்கு இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடினா மட்டும்தான் நம்மளுடைய சக உரிமைகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுக்காக ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் உமனுக்கு நடுவில் பிளாக் உமன் வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகளாச்சும் கொடுங்கன்னு போராடுறாங்க. ஒயிட் உமன்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிறத விட அதிக உரிமைகள் வேணும், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலான உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம், என்னதான் நாங்கள் வந்து போராடி போராடி இவ்வளோ உரிமைகளை பெற்றாலுமே இன்னுமே நிறையா இடங்களில் வந்து பெண்களை அடிமையாக தான் வச்சிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும், இன்லாஸ் ஆகட்டும், நிறையா இடத்துல வந்து ஆணுக்கு அடுத்தது தான் பெண் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. ஈக்குவலான ஒரு இது வந்து இன்னுமே நிறைய இடங்களில் கிடையாது. இன்னுமே வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும், எல்லாருமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், இங்கே ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதனால எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்ட் செட்டை. லாஸ்ட்டாக இந்த ப்ரோஸோட தீம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரோஸில் சமத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்க, அதாவது சமத்துவம்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒயிட் மேன் பிளாக் மேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒயிட் உமன் பிளாக் உமன் அவங்களும் ஈக்குவல் தான், எல்லோரும் எல்லா பிளேஸ்லேயும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் சலிச்சோ குறைச்சோ அவங்கள வந்து சொல்லக்கூடாது, அந்த மாதிரி குறைச்சோ இருக்கக்கூடாது, ஈக்குவலாக தான் சொல்லணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.